Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. பாக்ய லட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:30 உங்கள் விஜய். நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டார்க் திராவிடியன் ப்ரவுட் தமிழ்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு. இந்த போஸ்டானது இப்போ மிகப்பெரிய அளவில் வைரலாக மாறிட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுவன் சங்கர் ராஜா இதை போட்டார் அப்படின்றதுக்காக கிடையாது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் அண்ணல் அம்பேத்கரையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் கம்பேர் பண்ணி தன்னுடைய கருத்துக்களை பேசியிருந்தாருன்னு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. உங்களுக்கு மோடி அவர்கள் மேலே தனிப்பட்ட மரியாதை இருக்கலாம், அதுக்கு நாங்கள் எந்த தப்பும் சொல்ல மாட்டோம், நீங்கள் அவரை புகழ் தான் நாங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் கூட நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம், எந்த வகையில நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு பலரும் தங்களுடைய கருத்துகளையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வந்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய இந்த ஒரு டார்க் திராவிடியன் ப்ரவுட் தமிழன் அப்படிங்கற போஸ்ட் பாத்தீங்கன்னா பல பேருக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சிருக்குது. என்னது இது, இளையராஜா அவர்கள் மோடியை ஒரு மாதிரி ஆதரிக்கிறாரு, அவரோட பையன் யுவன் சங்கர் ராஜா திராவிட கொள்கையை தாங்கி பிடிக்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை அப்பப்போ பதிவிட்டு வராரு. இதை பார்க்கும்போது தான் பலருக்கும் என்ன இது, அப்பாவுக்கும் பையனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் போல இந்த சமுதாயம் குறித்த பார்வையில அப்படின்ட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க கங்கை அமரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அம்பேத்கர் கூட பிரதமர் மோடியை ஒப்பிட்டு பேசினதுக்கு இளையராஜா தன்னுடைய கருத்துக்களை எப்பவுமே பின்வாங்க போறது கிடையாது, அதுக்கு மன்னிப்பும் கேட்க முடியாதுன்னு சொன்னதா அவரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயமானது இன்னும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் பல பேர் இதை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கங்கை அமரன், இவங்க மூணு பேருடைய கருத்துக்கள் குறித்த உங்களுடைய ஒப்பீனியன்ஸை நீங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சினி உலகம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து உனக்கு என்ன தெரியும், இது என்ன, நான் இப்படி பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன், நம்மளை நம்ம சாதாரணமாக இன்னொருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணி என்ன வேணும் சொல்லலாம், பட் ஆனால் நம்ம செயல்படுத்துகிறப்ப அது எல்லாமே கஷ்டம். ஸோ அது தப்புன்றவங்க தான், நீங்கள் உள்ள யாரும் ரிவ்யூ பண்ண வேணும்னு சொல்ல, ரிவ்யூ பண்ணுங்கள் அது ஒரு டீசெண்ட் பண்ண, ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணாதவங்களே யாரும் இல்லை. காலகாலமாக ரிவ்யூன்றது எல்லா படங்களும் இருக்குது, எல்லோரும் எல்லா ஸ்டாருமே ரிவ்யூக்குள்ளே வந்து வந்தவங்க தான். ஆனால் இப்போ நடக்கிற ஒன்று இருக்குல்ல, ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி ரிவ்யூ பண்ணுறாங்க, அது தப்பு. அது என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறப்போ இன்னொருத்தவங்க கம்னு இருக்கிறதால தான் நடக்குது.